அந்த காலத்துல ராஜாக்கள் சாப்பிட்டதால இந்த அரிசிக்கு வந்து ராஜமுடி என்று பேர் வந்திருக்கு. ராஜமுடி நெல் நம்ம விதைக்க போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பர் அம்மன். நம்ம 100 மூட்டை நெல் விளைச்சல் எடுக்க போறோம். இப்போ நெல் பயிர் விட போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 3 ப்ராசஸ் இருக்கு. அந்த 3 ப்ராசஸ்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு நீங்க பாருங்க. அடுத்த 2 ப்ராசஸ நம்ம அடுத்தடுத்து எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எப்படிங்கிறத பாருங்க. பயிர் விடுறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் வந்து நெல் விதைப்பு. 2 நாள் கழிச்சு தான் நம்ம நெல் விதைப்பு செய்யணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிச்சு செகண்ட் ப்ராசஸ் வந்திருக்கோம். செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 நாள் நெல் சாகுபடி முடிஞ்ச உடனே மொத்த மண் வளமும் சக்தியை இழந்திருக்கும். அப்படியே நம்ம இதை நெல் சாகுபடி திரும்பவும் செஞ்சால் சரியான பயிர் வளர்ச்சி இருக்காது, சரியான மகசூலும் கிடைக்காது. இதை சீராக்கணும்னா தட்டப்புண்டு தட்டப்பூண்டு விதைகள், இந்த பச்சை இலரக விதைகளை விதைநெல் இறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இறைச்சாகணும். அப்படி இறைச்சோன்னா விதைநெல் முளைச்சி வர்றதுக்கும் இந்த தட்டப்பூண்டு விதைகள் முளைச்சி இலைகளாக விளைச்சல் வர்றதுக்கும் சரியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம டிராக்டரில் ஓட்டி உரமாக்கி அப்படியே நெல் நடவு செய்ய போகிறோம். இப்போ வந்து செகண்ட் ப்ராசஸ் முடிஞ்சது. அடுத்ததாக ஃபைனல் ப்ராசஸ் விதைநெல் இறைப்பு. அதாவது 3 விதமான வெரைட்டி ஆஃப் நெல்லை நம்ம விதைக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். இது ஒரு 5 கிலோ நம்ம நெல் விதைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்ததா ராஜமுடி நெல். அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்டதால இந்த அரிசிக்கு வந்து ராஜமுடி என்று பேர் வந்திருக்கு. ராஜமுடி நெல் நம்ம விதைக்க போகிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூப்பர் அம்மன். இந்த வெரைட்டி ஆஃப் நெல் வந்து நிறைய பேர் நம்ம சாகுபடி செய்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்ததா நெல் பயிர் விதைக்கிறதுக்கு நம்ம டிராக்டரில் ஃபஸ்ட்டு ஓட்டி ரெடி பண்ணிடலாம். விதைநெல் இறச்சி நம்ம முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததா 3 டேஸ் கழிச்சு நம்ம தண்ணியை ஃபுல்லாகவும் வெளியேற்றி திரும்பவும் நம்ம தண்ணியை அதில் விடணும். அப்போதான் அந்த பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்போ 3 டேஸ் கழிச்சு பயிரோட முளைப்பு திறன் எப்படி இருக்குங்கிறத 3 நாள் கழிச்சு நம்ம பார்க்கலாம்.